முழுசா நம்பிடுங்க, மொத்த அன்பையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துறான். முழுசா அவனை நம்புங்கள். நான் பல இடத்தில் சொன்னதுண்டு, இமாம் கஸாலி சொல்வார், அல்லாட்ட போய் உன் காரியத்தை ஒப்படைச்சு அவனை நம்புற விஷயத்துல நீ உன்னை எப்படி மாத்திக்கிடணும் தெரியுமா? கல் மையித்தி ஃபி யதில் காசிலி என்பார். நான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட வார்த்தை, என்னை ரொம்ப ஈர்த்த வார்த்தை, இன்னும் சொல்ல போனா இந்த ஆன்மீகத்துக்குள்ள என்னை பிரவேசிக்க செய்த வார்த்தை அது. கல் மையித்தி ஃபி யதில் காசிலி என்றார் இமாம் கஸாலி. அல்லாஹுவோடு உன்னை ஆக்கும் விஷயத்தில், ஒப்படைக்கும் விஷயத்தில், அல்லாஹுவை நீ நம்பும் விஷயத்தில், மையத்தை எப்படி ஒரு ஜனாசா குளிப்பாட்டுகிறவர்களின் கையில் தன்னை ஒப்படைத்து விட்டதோ, ஒரு ஜனாசா குளிப்பாட்டுபவர்களின் கையில் தன்னை எப்படி ஒப்படைத்து விட்டதோ, அப்படி நீ ஒரு மையத்தாகவே அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆகிவிடு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜனாசாவை ஒருவர் இடத்துல ஜனாசா ஒப்படைக்குது, அவர் குளிப்பாட்டுறார், அதை தூக்கி நிப்பாட்டுறார், படுக்க வைக்கிறார், இப்படி புரட்டுவார், இப்படி புரட்டுவார், வயிற்றை அமுக்குவார், நஜீஸை வெளியாக்குவார். சில நேரங்களில் தெரியாத பொருள்கள் தெரிய வரும்போதும் அவர் கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபடுவார். அதை எப்படி புரட்டுவாரோ, உருட்டுவாரோ, உட்கார வைப்பாரோ, படுக்க வைப்பாரோ, அது என்னை இப்படி நடத்துங்க, நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், ஒரு வார்த்தை பேசுறது இல்லை. எப்படி மையித்து ஜனாசா குளிப்பாட்டுபவரின் கையில் தன்னை ஒப்படைத்து விட்டதோ, அப்படி அல்லாஹ்விடத்தில் நீ உன்னை ஒப்படைத்து விடு. அவன் எப்படி பண்ணினாலும் இப்படி நீ பண்ணு ரப்பேன்னு சொல்லாதே, என்னை இப்படி நடத்தினா நல்லா இருக்குமே சொல்லாதே. ஏன்? அலா யஅலமு மன் ஹலக் வஹுவல் லதீஃபுல் கபீர். நீ என்ன அவன்ட போய் அப்படி நடத்து இப்படி நடத்து என்று சொல்வது? உன்னை படைத்தவன் உன்னை பற்றி தெரிய மாட்டானா என்று கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவனுக்கு படைப்புகளை பற்றி தெரியாதா என்று கேட்கிறான். நான் உன்னை படைத்தவன், நீ உன்னை பற்றி விளங்கியதை விட, நீ உன் அருமையை புரிந்ததை விட, உன் பலத்தை புரிந்ததை விட, உன் பலவீனத்தை புரிந்ததை விட, உன்னை பற்றி நான் விளங்கியிருக்கிறேன் என்றான் அல்லாஹ். என் பலம் அவனுக்கு தெரியும், என் பலவீனம் அவனுக்கு தெரியும், என் சக்தி அவனுக்கு தெரியும், என்னால் எது முடியும் அவனுக்கு தெரியும், எது முடியாது அவனுக்கு தெரியும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவனுக்கு தெரியும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது. அசான் துஹிப்பு ஷைஅன் போகுவ ஷர்ருல்லக்கும். நான் இப்படி இருக்கணும், இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும், இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும், இப்படி கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாது அதுதான் உங்களை அழிக்கும் என்கிறான் அல்லாஹ். அது உங்களுக்கு ஆபத்து என்கிறான், அது உங்களுக்கு தீங்கு என்கிறான். ஆனா நான் விரும்புவதில் கூட தீங்கு இருக்கும் என்கிறான் அல்லாஹ். வான்மறை திருக்குறான் பேசும் செய்தி இது. அப்படின்னா இதில் என்ன உண்மை சொல்கிறான்? நீ பிரியப்படுகிறதெல்லாம் உனக்கு நல்லதுக்கு தானப்பா நீ பிரியப்படுவே. நான் ஒரு வீடு கட்டணும், சுகமாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு போடணும், உனக்கு நல்லது தான் நீ பிரியப்படுவே. நீ நல்லதுன்னு எதை பிரியப்படுதியோ அது கூட உனக்கு தீங்குங்கிறது. அவன் விளங்குனா நீ விளங்கலங்கிறான். அவன் விளங்குனா நீ விளங்கல்ல. நீ நல்லதுன்னு நினைச்சு பிரியப்படுற, அல்லாஹ் சொல்றான் இதுதான்டா உன்னை நஷ்டமாக்குங்கிறான். அப்ப எனக்கு புரியல. அலாயாலமன் ஹலக், படைத்தவனுக்கு படைப்பை பற்றி விளங்காதா என்று கேட்டான். உன்னை விட நான் விளங்கியவன். அப்ப நீ எப்படி ஆகிவிடு? அல்லாஹ்வின் தர்பாரில் ஒரு மையத்தை எப்படி தன்னை குளிப்பாட்டுபவரின் கையில் ஒப்படைத்ததோ அப்படி ஒப்படைத்து விடு. அவன் உன்னை எப்படி புரட்டினாலும் உன் நலனுக்குத்தான் புரட்டினான். வயிற்றை அமுக்கினார் குளிப்பாட்டுகிறவர். மகனார் நின்று, எங்கள் வாப்பா வயிற்றை கொஞ்சம் லேசாக அமுக்குங்க. அவர் சொல்வார், கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, எனக்கு தெரியும். அப்புறம்தான் விளங்குச்சு, அவர் அமுக்குனது கரெக்டான இடம், நஜீஸ் வெளியே வந்தது. அந்த நஜீஸை சுத்தமாக்கணும். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல அமுக்க தான் செய்யணும், ஆனால் நமக்கு வலிக்கிறது, எங்கள் வாப்பாவை போய் அமுக்குறீங்களே என்று. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சர்க்காரை ஆளும் சஹாபிகளை வார்த்தெடுத்த விதம், அவன் எப்படியெல்லாம் உன்னை புரட்டுவானோ, உருட்டுவானோ, உன்னை சோதிப்பானோ, வளமாக்குவானோ, உன்னை உயர்த்துவானோ, தாழ்த்துவானோ, அத்தனையிலும் அவனிடத்தில் நீ உன்னை பொருத்தத்துக்குரியவனாக மாற்றிவிடு. வரல பிமா கசம் அல்லாஹுலக், அல்லாஹ் உனக்கு என்னென்ன வகைகளில் தீர்மானிப்பை பங்கிடுகிறானோ அத்தனையையும் பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.
சின்ன சின்ன விஷயத்தில எல்லாம் அதிருப்தி வெளிப்படுத்துறோம். என் புஞ்சாரிட்ட அதிருப்தி வெளிப்படுத்தினேன், ஏமா நீ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நீ நடந்தது சரியில்லை. அதே போல என் ரப்பிட்டையும் அதிருப்தியை வெளிப்படுத்துறேன், என் பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்தினேன், நீ நேற்று இப்படி ஏம்பா நடந்தேன், அதே போல் என் ரப்போடும் நான் நடந்து கொண்டேன், அது நியாயமா என்று கேட்கிறான் அல்லாஹ், அது அழகானதா என்று கேட்கிறான் அல்லாஹ், அது சரியானதா என்று கேட்கிறான், நீ விரும்புவதெல்லாம் உனக்கு சரி என்று விளங்குவதே உனக்கு ஆபத்து என்கிறான். இங்கே நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம், அவனிடத்தில் ஒப்படைக்கிற போது இப்படி அப்படி என்று கேட்காதீர்கள். இஸ்திகாரான்னு ஒரு துஆவை, ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது. ஏதாவது பிரச்சனையாப்பா, பெருமானார் சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பி இல்மிக்க வஸ்தக்திருக பி குதரத்திக்க வ பி குதரத்திக்க வ அஸ்தஈனுக. நீண்ட துவா, அதில் ஒரு வார்த்தை, நான் சரியான நேரத்தில் முடிப்பேன். நேரத்தை நம்ம ஓரளவுக்கு தீர்மானித்து சொன்ன மோலானட்டை இதுதான் சரியான டயம். நாங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது, இங்கே சங்கை மிக்க நம்ம ஜியாது ஹசரத் தாமத் பரக்காத்துகும், அல்லாஹ் அவங்களுடைய ஹயாத்தில் பறக்க செய்யட்டும், அவருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான ஆயுமிக்க இன்றைய காலத்தில் இல்மை விளங்க வேண்டிய இல்முக்கு நம்ம கொடுக்கிற விதம், நம்ம நடக்கிற விதம் குறித்தான ஒரு அழகிய செய்திகளை அவர்களுடன் இருக்கிற ஆலிம்களால் ஒரு நல்ல நிகழ்ச்சியை தந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஏற்பாடு, ஒரு சிறப்பான ஏற்பாடு. என்னுடைய அன்பு பிள்ளை அப்துல் மாலிக்குக்கு நான் துவா செய்வேன், அவனுடைய குடும்பத்திற்காக துவா செய்கிறேன், நம்முடைய ஜமாத்துக்காக துவா செய்கிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு நாள், இந்த ஊருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான நாள். அல்லாஹ் சந்தோஷப்படணும். நம்ம சகோதரர் இப்போல நம்மளை சந்திச்சிருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 8 கிலோமீட்டர் ஹசரத் வேலை இருந்துச்சு, ஆனால் மலேசியாவிலே நாம் உங்களை சந்தித்து பேசினோம், உங்கள் பயானுக்கு வந்திருந்தோம், தாங்கள் வருவதை கேள்விப்பட்டு வேலையை நிறுத்திட்டு இங்கே வந்துட்டேங்கிறாங்க. இப்படி பல பேர் இங்கே வந்திருக்கிறாங்க, பல மைல்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. நமது ஊரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், நம்ம ஊரை தேர்ந்தெடுத்தான். நிறைய ரகசியங்களை நாம் விளங்குவதில்லை, விளங்கினால் ஒரு வினாடி ரப்பை மறக்க மாட்டோம், ஒரு வினாடி. பல பேர்களை தூங்க வைத்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். நான் தஹஜ்ஜத்தில் நிற்பேன், பக்கத்திலே குடும்பத்தார்கள் தூங்குவார்கள், நண்பர்கள் தூங்குவார்கள், நம்ம நினைப்போம் அவங்களெல்லாம் தூங்குறாங்க, நம்ம நின்று தொழுகிறோமே, அது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த இடத்துல நம்மை பெருமானார் கொஞ்சம் அழுத்துகிறார்கள், தட்டி வைக்கிறார்கள். உன்னை நிறுத்தி வைத்த அல்லாஹ் அவனை தூங்க வைத்தான், அவனை தூங்க வைத்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டோம், நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறோம், அவர் பாவம் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கியவரை கூட நீ சாதாரணமாக கருதிவிட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு தெரியும் இன்னைக்கு இவர் தூங்குறது நல்லதுன்னு, அவனுக்கு தெரியும். எனவே அவரை தூங்க வைத்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நாம் விளங்கிய விதத்திலேயே அல்லாஹ் இல்லை, அவனை விளங்குவதே ஒரு பெரிய விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவன் நடப்பதெல்லாம் வினோதம், ஆச்சரியம். சிந்திக்க வேண்டும், எத்தனை 1000 தடவை சிந்தித்தாலும் அத்தனை 1000 தடவைக்கு பின்னால் அவனை அறிவதில் நாம் இன்னும் துவக்க வாசலுக்கு கூட வந்திருக்க மாட்டோம். அவன் எங்கோ இருக்கிறான், அவன் ஆற்றல் எங்கோ, அவன் அறிவு எங்கோ, அவன் அன்பு எங்கோ, அவனுடைய கருணையும் அவனுடைய சக்தியும் எங்கோ. உலகத்தில் எல்லாத்தையும் பயப்படுறோம், அல்லாஹ்வை பயப்படுறத விட்டுட்டோம். பெருமானார் சொன்னாங்க, எல்லாத்தையும் பயப்படுறத விட்டுடு, அல்லாஹ் மட்டும் பயந்து விடு. ஏன் நாயகமே, எல்லாம் ஒன்ன பயப்படும் நாங்கள், எல்லாமே ஒன்ன பயப்படும். நீ அல்லாஹ்வை விட்டுட்டு எல்லாத்தையும் பயப்படுற, எல்லாத்துக்கும் நம்ம பயப்படுறோம். உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளில் முதல் தரமான சோதனை என்ன தெரியுமா என்று கேட்கிறான் அல்லாஹ். உனக்கு நான் கொடுக்கிற சோதனைகளில் முதல் தரம் உன் பொருளாதாரத்தை வீழ்த்துவதல்ல, உன் குடும்பத்தை முடக்குவதல்ல, உனக்கு மௌத்தை கொடுப்பதல்ல, உன்னை நோயில் படுக்க போடுவதல்ல, உன் மீது கொரோனா போன்ற வைரஸ்களை அனுப்புவதல்ல. நான் கொடுக்கிற முதல் சோதனையும் சோதனையின் முதல் தரமும் உனக்கு பயத்தை கொடுப்பேன் என்கிறார். இன்னைக்கு கொரோனாவால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை குறைவானது, கொரோனாவின் பயத்தில் மூத்தானவங்க நிறைய பேர், கொரோனாவின் பயத்தில் மூத்தானவங்க. என் நண்பர் கொரோனாவில் மாட்டிக்கிட்டாரு, அவர் நண்பர் மூத்தாரதுக்கு முதல் நாள் இவர் மூத்தாயிட்டார், இவருக்கு கொரோனாவே வரல.
கொடுத்தால் நீ மொத்த வாழ்க்கையும் அஸ்தமித்து விடும். இன்னைக்கு இந்த பயம் எவ்வளவு பேரை பாதிச்சிருக்கு. நாளைய வாழ்க்கை குறித்து பயம், மனைவியை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், நாட்டை குறித்து பயம், நாடாள்பவர்களை குறித்து பயம், உலகத்தில் எல்லாம் இன்றைக்கு நம்மை பயங்காட்டி கொண்டிருக்கிறது. பயம்தான் உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சோதனை என்றான் அல்லாஹ். அல்லாஹ் பயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன் ரௌஅதி. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு துவா கேட்கிறார்கள், ரப்பே என்னுடைய மன பயத்தை போக்கி விடுவாயாக, நிம்மதி அளிப்பாயாக. யாரு? உத்தம நபி சர்க்காரையாலும் கேட்ட துவா. நமக்கு எது நல்லது என்று நமக்கு விளங்க இயலாது. அப்படி நட இப்படி நடந்து அல்லாட்ட கேட்காதீங்க. இஸ்திஹாரான் ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த அண்ணலா, அல்லாகவே நான் இதை விரும்புகிறேன், இப்படி ஒரு மனைவி நான் ஆசைப்பட்றேன், அந்த மனைவியை நான் நிக்கா செய்கிறது ஹைருன்னா நசீபாக்கு, அந்த மனைவி ஹைர் இல்லைன்னா என்னை விட்டும் அவளையும் அவளை விட்டு என்னையும் தூரமாக்கி வைத்து விடு. நான் ஒரு வியாபாரத்தை துவக்க போகிறேன், இன்னக்கத்தாலும் அன்னஹாதல்லம் ஹைருல்லி ஃபி தீனி ஒ துன்யாயா ஒ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி வ ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி. ஒவ்வொன்றும் ஒரு ரிவாயத்து, ஹதீஸ்னு ஒரு பகுதி. நான் இப்போது எடுத்து வைக்கும் இந்த தொழில், இந்த வியாபாரம், அல்லது வெளிநாட்டு போகலாம் நினைக்கிறேன் இந்த நிலை, அல்லது என் பிள்ளைக்கு இனம் பார்க்கிறேன் இந்த இனம், அல்லது மருத்துவம் தேடுகிறேன் இந்த மருத்துவர், அவட்ட போகலாமா, இதுவெல்லாம் என் வாழ்க்கைக்கு நலவாக இருந்தால், பயனுள்ளதாக இருந்தால், எனக்கு இதன் மூலம் நலவுகள் கிடைக்கும் என்றால் என்னை இதில் ஈடுபடுத்திவிடு. எனக்கு நலவில்லையா, அதை விட்டும் என்னை, என்னை விட்டும் அதை தூரமாக்கி, நலவு எங்கே இருக்குமோ அங்கே என்னையே நீனே கொண்டு சேர்த்து விடுவாயாக. எப்படிப்பட்ட உயிரோட்டமான வாழ்க்கையின் தராதரத்தை புரிந்து கொள்கிற, நான் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை ஒத்துக்கொள்கிற ஒரு துஆவை சர்க்காரை ஆளும் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நீ உன்னை பலவீனமானவன் என்று ஒத்துக்கொள்ளும் போதெல்லாம் அல்லாஹ் உன்னை உயர்வான இடத்தில் கொண்டு சேர்ப்பான் என்றார்கள். இன்றைக்கு நம்ம பலத்தை நம்பியதால் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் அல்லாட்டையே பேசுகிற நிலை நமது பலவீனம் இல்லையா, அறியாமை இல்லையா? சையிதுனா அபூதருல் கிஃபாரி, நான் எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி இந்த பயான்களை எல்லாம் நாங்கள் பேசி முடிக்கிற பயான்கள் அல்ல. இது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் யார் என்று சிந்திக்க வேண்டும், அவன் எத்தனை அழகாக நடக்கிறான் என்று சிந்திக்க வேண்டும். நான் அவனுக்கு மாற்றம் செய்தேன், லொஹரு தொலைவில்லை, சுபுகு தொலைவில்லை, அசரு தொலைவில்லை, நோன்பு இல்லை, அவனுக்கு எதிராக குடிபோதையில் இருந்தேன், அப்போதும் அவன் என்னை ஒருவனை அனுப்பி நான் படுக்கையில் கிடந்தபோது ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து, ஒரு டீயை வாங்கி கொடுத்து, எங்கள் வீட்டில் தூக்கி கொண்டு எங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சு, அவங்க பார்த்தாங்க என்ன ரோட்ல மயங்கி கிடந்தார், பசியில் இருந்தார், நான் பிஸ்கட்டும் டீயும் கொடுத்துங்க தூக்கிட்டு வந்துட்டேன். அட அவனை மறந்து, அவனை மறந்து, அவன் சொன்னதை மாற்றமாக்கி, அவன் தடுத்ததை செய்து, அப்படி நிலையில் இருந்தவரை கூட ஒருவரை அனுப்பி அல்லாஹ் ஹயாத்தை காப்பாத்தி கொடுக்கறான், காப்பாத்தி கொடுக்கறான். அவன் நீங்க புரியணும், அல்லாஹ்வே அல்லாஹ்வே நம்ம புரியலங்கற போதுதான் எல்லா விஷயமும் நம்மளை பயங்காட்டுகிறது. ஆட்சிக்கு பயப்படுறோம், அதிகாரத்துக்கு பயப்படுறோம், மாத்திரம் அல்ல இன்றைக்கு உள்ள சூழலுக்கு பயப்படுகிறோம். நான் தெளிவாக சொல்கிறேன், காத்தமுன் நபியின் தன் தோழர்களுக்கு இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டாங்க. எனவே இது போன்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் அப்படிலாம் முடிக்கிறது இல்லை. எங்களுடைய முறியீதுகளிடத்தில், மாணவர்களிடத்தில் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்களை போன்றவர்களுக்கு இப்படி தரப்படுகிற வாய்ப்புகளில் அல்லாஹ் விரும்புகிறதை மாத்திரம் வெளிப்படுத்துவான். அந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் நிறைவு செய்ய வருகிறேன். சையதுனா அபூதருல் கிஃபாரி தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இத்தனை தூரம் இன்னும் 100 மைல் போகணும், கையில் லக்கேஜை தூக்கினார், தலையில் தூக்கினார். சஹாபிகள் சொன்னாங்க, நாயகமே பின்னால் அபூதர் வந்தார், என்ன வரக்காணலையே, நாங்கள் அபூதர் வந்தார வரக்காணலையே. ஒரு சஹாபி சொன்னார், இல்லை அவர் இறங்கி நின்று ஒட்டகத்தை சரி செய்தார். பெருமானார் சொன்ன பதில், ஒரு குழுவுக்கு பொறுப்பில் இருக்கிறார் அபூதர், அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் இங்கே கொண்டு சேர்க்கறது ஹைருன்னா அல்லாஹ் கொண்டு வருவான், அவர் இங்கே வர்றது ஹைர் இல்லைன்னா அல்லாஹ் அவரை தடுத்துருவான்.
அவர் இங்க கொண்டு சேர்க்கறது கயிறுனா அல்லாஹ் கொண்டு வருவான், அவர் வர்றது கயிறு இல்லைன்னா அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுக்கிடுவான். நாங்க சாபாக்கள் எங்க போய் சிந்திக்கிறாங்க, எப்படி பார்க்கிறாங்க இந்த வார்த்தைய? அப்படியே கண்ணீர் மல்கிறது சாபிகளுக்கு. அப்படியானால் ஒருவர் போய் விரும்புகிற இடத்தில் சேருவது கூட அவன் நான்னா கயிறா இருந்தா கொண்டு சேர்ப்பான். இன்னைக்கு நான் சுபுக்கு இந்த பள்ளிக்கு வந்தேன், அல்லாஹ் கயிறுன்னு நினைச்சா கொண்டு சேர்த்தான், இல்லைன்னா பள்ளிவாசல் தூரமா இருக்குன்னு நான் வந்திருக்க மாட்டேன். அவன் செய்கிற ஒவ்வொன்றிலும் உனக்கு கயிறு இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அவன் செய்யற எல்லாவற்றிலும் உனக்கு கயிறு இருக்கிறது. நீ வந்து சேர்றது கயிறுன்னா உன்னை கொண்டு சேர்ப்பான், கயிறு இல்லைன்னா அவர் அங்கே நிப்பாட்டி வச்சுக்கிடுவான்னு நாங்கள் சலதாலே சல்லம். என்ன அபூதர் கவலைப்படலையா, போகணும்னு நினைக்கலையா, ஆசைப்படலையா, ஊரை விட்டு புறப்பட்டாங்களா இல்லையா? நீண்ட தூரம் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட அபூதர்லாம் கிட்ட வந்தெல்லாம் சேர முடியாது. பாருங்க அந்த ஆச்சரியத்தை, இந்த வரலாறு நான் பார்த்து பார்த்து பிரமிச்சு போனேன். பாருங்க திடீர்னு ஒரு சஹாபி திரும்பி பார்த்து, நாயகமே ஏதோ பயம், நாயகமே என்னன்னு கேட்டாங்க. பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் நம்மை தொடர்கிறார், வெகு தூரத்திலே வருகிறார், ஏதோ ஆபத்து நடக்குமா என்கிறார்கள். பெருமானார் திரும்பி பார்க்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல, ஒரு சின்ன எறும்பு மாதிரி ஒருத்தருடைய வருகை தெரியுது. பெருமானார் சொன்னாங்க, குன் அபாதர், நீ அபாதராகவே ஆகிவிடு என்றார். ஆளே தெரியல, நீ அபாதராகவே ஆகிவிடு. ஒரு சில நிமிடங்கள் இருக்கும், அன்னலாருக்கு பக்கத்தில் அபூதர் வந்து நின்றார். பெருமானார் அபூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை தனியாக வரவைத்தான், நான் ஒன்றை சொல்லட்டுமா? ரஹிமக்கல்லாஹு யா அபாதர், அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும், நீ தனியாக வந்தாய், தனியாக மரணிப்பாய், தனியாகவே எழுப்பப்படுவாய். அதெல்லாம் நடந்துச்சு, நீண்ட வரலாறு, பல வேறு கட்டங்களில் சொன்ன செய்தி அது. இங்கேயும் தபூக்களையும் சொல்லி காட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் ரப்புக்காக நான் புறப்பட்டேன், என் ரப்பு தான் என் வாகனத்தை படுக்க வைத்தான். எதற்கு தெரியுமா? நான் படுக்க வைத்து விட்டேனே, நீண்ட தூரமாச்சே, நீ போக முடியுமா என்று கேட்டான். நான் சொன்னேன், ரப்பே உனக்காக புறப்பட்டேன், நீ வாகனம் தந்தாய், இப்போது நீ படுக்க வைத்தாய், நீ விரும்புகிறாய் நான் நடப்பேனா என்று விரும்புகிறாய், உன் விருப்பம் நிறைவேறும், இப்போதும் உன் பரீட்சையில் நான் வெற்றி பெற விரும்புகிறேன், நான் நடக்கிறேன் என்றேன். அல்லாஹ் நான் நடந்தேனோ இல்லையோ மிக சீக்கிரமாக நபி இடத்தில் கொண்டு சேர்த்தான். எப்படி சேர்த்தான்? வாகனத்தில் வந்த பல பேரை விட நான் முந்தி வந்து விட்டேன். நான் வாழ்க்கை என்பது மகத்தானது, அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்தது. எனவே அற்புதமான இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் நம்மோடு நடக்கிற இந்த விதத்தை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள், குறைபடுத்தி விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது வருத்தப்பட்டு விடாதீர்கள், கோபப்பட்டு விடாதீர்கள். அவன் இன்றைக்கு சோதிக்கிறான், நாளைக்கு உயர்த்தி விடுவான், இன்றைக்கு எடுக்கிறான், நாளைக்கு கொடுத்து விடுவான், இன்றைக்கு தடுக்கிறான், நாளைக்கு திறந்து வைத்து விடுவான், இன்றைக்கு படுக்க வைத்தான், நாளைக்கு எழுப்பி நிப்பாட்டுவான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவன் செயல்களின் மீது உங்களுக்கு திருப்தி வரட்டும், அன்பு வரட்டும், நெருக்கம் வரட்டும். 10 வருடங்கள் பிள்ளை இல்லை, இன்றைக்கு கொடுக்கிறான். 30 வருடங்கள் குழந்தை இல்லை, பின்பு கொடுத்தான் அல்லாஹ். ஒருத்தர் வந்தார் காயல் மாநகரில் இருந்து, அவர் சொன்னார், அதற்கு 15 வருஷம் குழந்தை இல்லை, நிறைய இடத்தில் போனேன், குழந்தையே இல்லைன்றாங்க, வாய்ப்பே இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், நீ அல்லாஹ் வண்ணுப்பா, என்ன வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் நானா கொடுப்பான், ஒன்றும் செய்யலை, சும்மா கொஞ்சம் தண்ணியை ஒதுக்கி பிஸ்மில்லான்னு கொடுத்து விட்டோம். அவர் ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறார், சிலோனில் இருக்கிறார், அதிரத் அல்லாஹ்வுடைய கிருபை, வீட்டில் குழந்தை உண்டாகிட்டாங்க. 15 ஆண்டுகள் குழந்தை இல்லை, 15 ஆண்டுகள். இன்றைக்கு அந்த குழந்தை பிறந்து 1.5 வயசு, ஆம்பளை பிள்ளை, எல்லா டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் கைவிடட்டும், மருத்துவத்தை எல்லாம் குறை சொல்லல, இதுக்கெல்லாம் மேலே அல்லாஹ் இருக்கா நீ நம்புன்ன நடந்தது. எனவே உங்கள் ஈமானை பலப்படுத்த விரும்புகிறேன், இன்னும் அசைக்க முடியாத இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சர்க்காரை ஆளும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகள் எப்படி ஒரு வாழ்க்கையை அன்னலாருக்கு அருகாமல் இருந்து கற்றுக்கொண்டார்களோ அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் நம்மை உயர்த்தும் போதும் இறக்குகிற போதும், சுகம் தரும் போதும் நோய் தரும் போதும், பணம் தரும் போதும் ஏழ்மைப்படுத்துகிற போதும், அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி பார்க்கும் போதும், சில பேர்கள் நம்மை கொச்சைப்படுத்துகிற போதும் நீங்கள் ஒன்றை புரிந்து விடுங்கள், என் ரப்பு இப்போதும் என்னை அழகாகத்தான் வைத்திருக்கிறான். அந்த வார்த்தை இன்னும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். அவன் சந்தோஷப்படும் போதெல்லாம் நீங்கள் மிளறுகிறீர்கள் என்று சுபச்செய்தி சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அப்படி ஒரு அருமையான, அவனை நோக்கி நாம் நடக்கும் நடைகளில் அவன் கொடுக்கிற எல்லா நிலைகளிலும் நம்மை உயர்த்தும் போதும் தாழ்த்தும் போதும், நஹனு கஸம்னா பைனகும் மஈஷதஹும் பில் ஹயாத்தி துன்யா வில் ஆகிரா, உலகத்தில் மட்டும் இல்லை மறுமையிலும் உங்கள் வாழ்க்கையை நான் தான் பங்கு வைக்கிறேங்கிறான். சில பேர்
மனிதரை விட உயர்த்திடுறேங்கிறான். இதுக்கு ஆழமான பொருள் இருக்கிறது. உங்களை இங்கே நிறுத்திவிட்டு நான் விடைபெறுகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா. நீங்கள் பயானம் முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, நிப்பாட்டிட்டு போகிறேன். நீங்கள் ராத்திரி படுக்கையில் சிந்தியுங்கள், சாப்பிடும்போது சிந்தியுங்கள், வீட்டுக்கு போகிற போது சிந்தியுங்கள். நம்மை அல்லாஹ் எப்படி அழகாக வச்சிருக்கிறான்னு. அவன் எடுக்கிற போது மட்டும் கவலைப்படாதீங்க, கொடுத்ததை நினைத்து பாருங்கள். அவன் கொடுத்த போது சரியாக நடந்தீர்களா என்று பாருங்கள். அப்படி அவன் பக்கம் உங்கள் பார்வை திரும்பட்டோம், இன்ஷா அல்லாஹ் நாளைய மண்ணில் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுக்கும் இடத்தில் உங்களை வலியுள்ளாக்களாகவே ஆக்கி விடுவான். அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் சங்கை மிக்க உலமாக்களின் நல்ல துஆவால் ஆக்கி வைப்பானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக, மூச்சு பிரியும் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை நமது குடும்பத்திற்கோ நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக ஆக்கி விடாமல் பாதுகாப்பானாக. நம் வாழ்க்கையில் இழந்த இழப்புகளை அல்லாஹ் மீட்டி தருவானாக. கொரோனா எத்தனை பேரை புரட்டி போட்டதோ அத்தனை பேர்கள் மரணித்தவர்களின் மன்னரை பிரகாசமாக்குவானாக. இன்றைக்கு பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிற பல பேர்களின் வாழ்வை அல்லாஹ் நீ எதிர்பாராத விதத்தில் உயர்த்தி விடுவானாக. வெளிநாடுகளில் இருந்து இங்கே வர முடியாதவர்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை வழங்குவானாக. இங்கே வந்து அங்கே போக முடியாமல் தவிக்கிறார்களே, அவர்களின் வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தமாக்கி வைப்பானாக. ஒன்று இங்கேயே வளத்தை வழங்குவானாக, அல்லது அவர்களை அழைத்து செல்வானாக. யாரெல்லாம் என்னென்ன நெருக்கடியில் இருப்போமோ நீக்கி வைப்பானாக. நாம் பெற்ற நமது பிள்ளைகளுக்கு இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் கணக்கிட முடியாத பரக்கத்துகளை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. அவர்களுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. கணவன் மனவர் மனைவி ஒருவரும் ஒருவர் அன்பும் பாசமும் ஒருவர் மற்றவரை மதித்தும் வாழச் செய்வானாக. யாரெல்லாம் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அவர்களின் கண்ணீரை துடைப்பானாக. வறுமையில் இருப்பவர்களின் வறுமையை போக்குவானாக. சுகமில்லாதவர்களை அல்லாஹ் சுகமாக்கி வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவானாக. குழந்தை கருத்தரித்திருப்பவர்களை சுகப்பிரசவமாக ஆக்கி வைப்பான். எங்களுடைய வீட்டு பெண்களை அல்லாஹ் உயர்வாக்குவானாக, சிறப்பாக்குவானாக. இந்த ஊரை அல்லாஹ் இந்த மதரசாவை கொண்டு பரக்கத்தாக்குவானாக. இந்த ஊர்வாசிகள் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்களோ, இன்னும் இந்த ஊரை சுற்றி இருந்து பல பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் எங்கெல்லாம் இருப்பார்களோ நம்ம பிள்ளைகள், அல்லாஹ் அவர்களை கண்குளிர்ச்சியோடு ஷரியத்தில் நின்று வாழச் செய்வானாக. நமக்கு பாதுகாப்பு அளிக்கிற நல்ல ஆட்சியை தருவானாக. எந்த காலத்திலும் இந்த மண்ணிலிருந்து நமக்கு தீங்குகள் வரவிடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவானாக. நம்முடைய மதரசாக்களை திறந்து வைப்பானாக, நமது மஸ்ஜிதுகளை திறந்து வைப்பானாக, நமது கான்காக்களை திறந்து வைப்பானாக. நம்முடைய உலமாக்களை ஷேக்குமார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சுந்தர நபிகள் சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ன நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை இங்கே இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்த இளைஞர்கள் ஜமாத்தார்கள், குறிப்பாக என் அன்பு பிள்ளை அப்துல் மாலிக் அவருடைய குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சிறிய பெரிய தந்தைமார்கள் எல்லோருக்கும் இந்த ஊர் ஜமாத் இன்னும் இதற்காக ஒத்துழைத்த அத்தனை பேர்களுக்கும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரம் இங்கே நம்முடைய மதரசா ஹாஃபில் பட்டங்கள் கொடுக்க தௌஃபிக் செய்வானாக. இதற்கு துணை நிற்கிற உலமாக்கள் இங்கே எங்களுடைய இமாம் ஹசன் ஹஸ்ரத் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், சங்கை மிக்க மூத்த ஆலிம்கள் நம்முடைய நண்பர்கள் வளர்ந்து வருகிற மௌலவிகள், அல்லாஹ் எல்லோரையும் அவன் விரும்பும் இடத்தில் வைத்து அழகு பார்ப்பானாக. நம்முடைய சொற்கள் மனித இருதயத்துக்கு சிகிச்சையாக்கி வைப்பானாக என்ற துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.